வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஒரு ஒரு டிப்ஸுமே எங்களோட டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய டிப்ஸாக கூட இருக்கலாம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு இடிகள் எடுத்துக்கோங்க இடிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பால் பூண்டு வந்து தோலை உரிச்சிட்டு வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி நசுக்கி கொடுத்துருங்க நல்லா அந்த பூண்டோடய சாறு வந்து சூப்பராக இறங்கி வரும் அந்த மாதிரி டைமில் நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டை வந்து அதில் சேர்த்துருங்க போது பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி கொதித்து உங்களுக்கு வந்து அந்த பூண்டோட சாறு மொத்தமே அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து இறக்கி ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா டெட்டால் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அந்த டெட்டால் கூட கொஞ்சமாக சால்டு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க அந்த சால்டு வந்து நல்லா கரைய ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம பூண்டு தண்ணி வந்து இறக்கி வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போது இதில் வந்து சேர்த்துருங்க சேர்த்ததுக்கப்புறம் அது வந்து நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாய்லெட் பவுல் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி சுற்றி வர ஃபுல்லாக உள்ளுக்குள்ள வந்து ஊற்றி விட்டுருங்க இப்படி ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாகவே வந்து விட்டுட்டு காலையில் நீங்கள் வந்து அந்த டாய்லெட்டை வந்து நல்லா தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பளிச்சுன்னு க்ளீன் ஆகும் இருக்க மஞ்சள் கரைகள் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு போயிடும் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே கிருமிகள் தொந்தரவு இல்லாமல் ரொம்ப சுத்தமாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பேட் ஸ்மெல் கூட வந்து வராது ஓவர் நைட் விட்டுட்டு மறுநாள் காலையில் கூட க்ளீன் பண்ணலாம் அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அடிக்கடி நைட்டில் கூட பாத்ரூம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பகலில் ஒரு ஒன் ஹவர் வந்து டைம் கொடுத்து நல்லா ஊர்னதுக்கப்புறம் வாஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதே சமயத்தில் நல்லா சுத்தமாகவும் எந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லும் வந்து வராமல் நல்லா நீச்சாக இருக்கும் உங்களோட டாய்லெட் பவுல் பத்து நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சிங்க்கு கூட சூப்பராக இதை வந்து வச்சு கிளீன் பண்ணலாம் எப்போவுமே சிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஸ்மெல் வந்து வந்துட்டுருக்கும் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாலுமே அந்த மாதிரி வரும் இதில் வந்து நம்ம பூண்டு சேர்த்துருக்கோம் டெட்டால்லாம் சேர்த்துருக்கறதுனால ரொம்பவே நம்மளோட சிங்க்கு வந்து ஸ்மெல் எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கும் நைட் வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்க்கோட ஹோல்ஸ் வழியாக வந்து நிறைய இந்த கரப்பாம்பூச்சி அந்த மாதிரியான பூச்சிகள்லாம் வந்து வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது சிங்க்கும் வந்து எப்போவுமே வாசமாக நல்ல சுத்தமாகவே இருக்கும் நைட்டில் சிங்க்கு க்ளீன் பண்ணிவிட்டு படுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சொல்யூஷனை நீங்கள் வந்து ரெடி பண்ணி அதில் ஊற்றி விடுங்க காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சீப்பு வந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி லைஃப்பில் நமக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இது கூட வந்து இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிற பழைய சாக்ஸ் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைஸ் பத்தலை இல்லை கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறோம் இல்லையா அந்த மாதிரி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த சாக்ஸை வந்து லைட்டாக ஈரம் பண்ணிடுங்க பண்ணிட்டு அந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா அந்த சீப்பை வந்து உள்ளே வச்சிருங்க வச்சு நான் பண்ண மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா இந்த டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் பாக்ஸ் நடுவில் இந்த இருக்கிற கோடுகள் எல்லாமே வந்து நிறையவே அழுக்கு கரைகள் வந்து படைஞ்சிட்ருக்கோம் நம்ம என்ன தான் வீடு தொடக்கும் போது தேய்ச்சி நம்ம வந்து தொடச்சோம் அப்படின்னா கூட அந்த கரைகள் மட்டும் நமக்கு வந்து போகவே போகாது ஸோ அந்த மாதிரி கரைகளை தான் நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸி ஈஸியாக இந்த பேஸ்ட்டு மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுக்க போகிறோம் அது எடுக்கிறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி சீப்பு வந்து சாக்ஸ்க்குள்ளே வந்து போட்டு எடுத்துருக்கோம் இப்போ அழுக்கு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பேஸ்ட்டை வந்து லைட்டாக அப்ளை பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி சீப்போட அந்த பல் பகுதி இருக்கு இல்லையா அந்த சைடு வச்சு இந்த மாதிரி தேய்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பிடிச்சிட்ருக்க கரைகள் வந்து டக்குன்னு உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும் இதுவே எத்தனை வருஷம் கரையாக இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு க்ளீன் ஆகி வந்துடும் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நம்மளோட டோர்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி மரத்தாலான கதவுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ஒர்க் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டிசைன்களுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடுக்கலெல்லாம் நிறையவே டஸ்ட்டு வந்து பிடிச்சிட்டு அந்த இடங்களில் நம்ம எப்படியுமே க்ளீன் பண்ணவே முடியாது அதுக்கு வந்து க்ளீன் பண்ணுறது கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி செய்கிறதுனால அந்த குட்டி குட்டியான அந்த இடுக்குகளுக்கு நடுவில் கூட நம்மளோட சீப்பை விட்டு நம்ம அழகாக அந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து பிடிச்சிட்டு இருக்க அந்த குட்டி குட்டி பூச்சிகள் வந்து கூடெல்லாம் கட்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட நமக்கு வந்து வராமல் இருக்கும் அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி உங்களோட கதவுகளை வந்து பண்ணி பண்ணிவிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதில் பிடிச்சிட்டு இருக்க கரைகள் எல்லாமே வந்துடும் நம்மளோட கதவும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அழுக்கு வந்து சேரவே சேராது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் கசப்பே இல்லாத சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நமக்கு வந்து ஒரு பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி பாவக்காயை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணினதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற விதைகள் வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க இப்போது இந்த பாவக்காய் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே வந்து தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு வந்து கலந்து கொடுத்துருங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க இதில் முக்கியமாக நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் சாறு வந்து ஆட் பண்ணி பாருங்கள் ஒரு துளி கசப்பு கூட உங்களுக்கு வந்து வரவே வராது இது கூட வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் இப்போது இதை வந்து நல்லா கலந்து வச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் கலந்து வைக்கிறதுனால கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு தண்ணி வந்து விட்டு வரும் அந்த தண்ணியை நீங்கள் வடிகட்டிட்டு கூட ஃப்ரை பண்ணலாம் ஆனால் நான் இன்றைக்கி அந்த மாதிரி எதுவும் செய்யலை நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்த உடனேயே நான் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ கடையில் வந்து ஆயில் போட்டு கொதிக்க வச்சதுக்கு தான் நான் பாவக்காவுக்கு மசாலாவே போட ஆரம்பித்தேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து பாவக்காய் பொரியல் வந்து சுத்தமாக கசப்பே இருக்காது எனக்கு இது வந்து என்னோடய மாமனார் சொல்லிக் கொடுத்த டிப்ஸு ஸோ அவர் சொல்லி கொடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் இதை தான் ஃபாலோ இருக்கேன் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் சுத்தமாக கசப்பு தெரியாது குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி பூட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அவசரத்துக்கு நம்ம வந்து பூட்டும்போது சரியான விதத்தில் வந்து லாக் ஆகாது அதே மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணும்போது கூட நமக்கு வந்து சரியான முறையில் வந்து ஓப்பன் ஆகவே ஆகாது ரொம்பவே வந்து ஸ்ட்ரக் ஆகிடும் அதே சமயத்தில் மழை நிறங்கள்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூட்டுக்குள்ளே நிறையவே வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து லாக் ஓப்பன் பண்ணவே முடியாது அந்த பிரச்சனையை ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி சரி பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோப்பு வந்து எடுத்துக்கோங்க சோப்பு வந்து நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அந்த சோப்பில் வந்து வச்சுட்டு இந்த சாவியை நல்ல ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க சும்மா ஜஸ்ட் ஒரு செகண்ட் வந்து நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்ல ஷைனிங் ஆகிடும் அந்த இடம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட பூட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து சாவியை உள்ளே போக முடியாமல் அளவுக்கு இருக்கிற பூட்டை கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி ஃப்ளாஸ்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் தேவைப்படும் போது காஃபி டீ வந்து போட்டு வைக்கிறதுக்கோ இல்லை யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் மற்ற நேரங்களில் நம்ம க்ளீன் பண்ணி இதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சுருக்கும் போது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான காஃபி டீ வாடை வந்து வந்துகிட்டே இருக்கும் அது வந்து நம்ம புதுசாக ஊற்றுற காஃபி டீயில் கூட உங்களுக்கு வந்து மிங்கிள் ஆகி ஒரு மாதிரியான ஸ்மெல் வந்து வரும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக எப்போவுமே இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி காய வச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் சக்கரை வந்து சேர்த்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிற வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த விதமான கெட்ட ஸ்மெல்லும் வந்து வரவே வராது டீ காஃபியோட ஸ்மெல்லும் வந்து வராது எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கன்னா இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ